Hi friends, welcome to Naga's World. Our channel is very thankful for our friends. If you look at this, we are... Purunjada? Hairstyle video, that's why I'm here. நம்ம வந்து இப்ப என்னோட ஹேர் மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சு இந்த மாதிரி வந்து சில ஹேர் ஸ்டைல்லாம் உங்களுக்கு ஈஸியாக அழகாக இருக்கிற மாதிரி செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ ஏற்கனவே நம்ம பண்ண ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அக்கா எனக்கு இது சூப்பராக இருந்துச்சு அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சில ஹேர் அக்சசரிஸ்லாம் வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம சூப்பராக ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து சைடு வகுடு எடுத்திருக்கேன். இந்த வகுடு வந்து இப்படியே இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் அதை வந்து அழகாக ப்ராப்பராக எடுத்துக்கலாம். அந்த பக்கம் இந்த பக்கம் முடி பிசுறு இல்லாமல் என்னோடது. ஒரு சில வீடியோவில் சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க நீங்கள் என்ன ஹேர் கட் பண்ணியிருக்கீங்கன்னு. இது வந்து லேயர் கட் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு லேயர் கட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போய் முடி அதிகமாக கொட்டுச்சு. திருப்பியுமே முடி கொட்டி கொட்டி திருப்பி மெல்லிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நார்மலாக வளர்ந்து நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோமா, அடே தலைவர் விடவாடா உனக்கு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதுக்கு மேலே கேட்கக்கூடாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா சைடில் ஃபஸ்ட்டு மேலே ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் இங்கே ஹேர் பின் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். இதை வந்து சும்மா இப்படி நார்மலாக இப்படி முடி எடுத்து நம்மளுடைய நாகாஸ் மீடியாலையும் நான் மீடியா தான் நினைக்கிறேன், அதில் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்குது நம்மளுடைய ப்ரொஃபைல் பிக்சரில். அதை வந்து ஒரு ஃப்ரெண்டு எப்படி பண்ணீங்க எப்படி பண்ணீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அது வந்து நான் பண்ணலை, அது எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டாங்க. பட் அந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சும்மா இப்படி முடி எடுத்து இப்படி பின்பக்கத்துலேருந்து இப்படி கொஞ்சம் முன்னாடி தள்ளி ஹேர் பின் பண்ணுறது. ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம இப்படியே பண்ணிக்குவோம். இது வந்து சைடு வகுடுக்கு நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து பின் போட்டுட்டு இதே மாதிரி இந்த சைடும் நம்ம பின் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஹேர் முன்னாடி பண்ணிவிட்டு எப்போவுமே நீங்கள் இழுத்து பின் பண்ணாமல் லைட்டாக இப்படி முன்னாடி தள்ளி பின் பண்ணால் இப்படி உங்களுக்கு வந்து கொஞ்சம் பஃபாக அழகாக இருக்கும். இப்போ இந்த சைடில் நம்ம வந்து வெளியில் போகிறதுக்குலாம் இப்போ ஹேர் ஸ்டைல் பண்ணுறோம். அதனால் இந்த ஸ்காது சைடில் இருக்க கம்பளி புல்லோலாம் அப்படியே விட்டுடணும். அமைதி காக்கிறோம் மூணு பேரும். ஸோ இந்த சைடில் இருக்கிற முடியெல்லாம் அப்படியே விட்டுட்டு என்னடா வேணும் உனக்கு முடி வேணுமா இந்த இடம். இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வந்து இப்படி அதாவது இருங்க உங்களுக்கு எங்கன்னு சொல்கிறேன். ரொம்ப சென்டர்லேயும் இல்லாமல் இறக்கியும் இல்லாமல் மீடியமாக ஒரு இடத்துல இப்படி ஒரு போனிடெயில் போட்டுக்கலாம். இப்படியே நீங்கள் விட்டாலும் விடலாம், உங்களுக்கு வந்து பேக்கில் முடி வந்து அழகாக இருக்குது அப்படின்னா. பட் நான் இப்போ இப்படி விடல, ஃபஸ்ட்டு டைட்டாக ஒரு போனிடெயில் போட்டுட்டு இன்னும் டைட்டாக போடணுமே, நம்ம நல்லா டைட்டாக போனிடெயில் போட்டுக்கணும். ஏன்னா இதுதான் பேஸ், இதுக்கப்புறம் நமக்கு வேலை இருக்குது. ஏய் அடே தம்பி பழலை அம்மா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது டோனட்டு. ஸோ இதையும் வந்து இப்படி உள்ள முடி எடுத்துட்டு நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இதை ஹாஃபாக பிரித்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த சைடும் இந்த சைடும் முடியை இப்படி இது பண்ணி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதோ தெரியுதா இப்போ இதில் ஒரு பேண்டு போட்டுருணும் நம்ம. எல்லாத்தையும் எடுக்கிறானுடா, தெரியுதா மச்சான். ஸோ இப்படி ஒரு பேண்ட் எடுத்து அழகாக இப்படி மேலேருந்து கீழே வாக்கில் போடுங்க. அப்போனா உங்களுக்கு முடி அங்கங்கே சுருங்கி நிற்காது. நிற்கலல்ல, இதோ பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்படி அயன் பண்ணி விட்டா மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல முடி, இந்த முடி மொத்தமாக இங்கே இருக்குது சரிங்களா. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை வந்து பாதியாக பிரித்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் இப்படி சுருட்டி விட்டு யூபின் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அதை பண்ணிக்குவோம், இதுக்கப்புறம் ஒரு ஹேர் ஸ்டைல் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த யூபின் எடுத்து இந்த எக்ஸ்ட்ரா தொங்குற முடி எல்லாத்துக்குமே பின்னு போட்டுருங்க. உங்களுடைய இந்த டோனட்டை வந்து நல்லா டைட்டாக தலையில் ஃபிட் ஆகிற மாதிரி செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஒன்று ஒரு அஞ்சு பின்னு அப்படி போட்டுக்கோங்க. இங்கே பாரு என்னென்ன நோண்டு நோண்டிகிட்டு இருக்கான். ஆ ஓகேவா, இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டாச்சு, விட்டு விட்டால் எந்த முடியும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சௌரி முடி இருக்குது பாருங்களேன், இதை ஏற்கனவே முக்கால்வாசி பின்னிருக்கேன்னா பேலன்ஸையும் பின்னிருங்க நீங்கள். இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு பின்னல் பின்னாடி கொண்ட ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நுனி வரைக்கும் அழகாக பின்னி உங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஏற்கனவே அந்த டோனட் பெருசாக தான் வச்சுருக்கோம், அதனால் ரொம்ப பெருசாக இந்த பின்னலை போட்டு இழுத்து விட வேண்டாம். அப்படி மெல்லிசான முடி இருக்குது, இல்லை உங்களுக்கு சில பேர் கொட்டின முடியை வச்சு சௌரி பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குன்னா லைட்டாக இப்படி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த முடி பின்னல் வந்து கொஞ்சம் அடர்த்தியாக தெரியும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த கொண்டை இருக்கு பாருங்களேன், இப்போ இங்கே அடிப்பாகத்தில் இப்படி வச்சு இந்த கொண்டையை வந்து நம்ம இப்படி சுத்த போகிறோம். நுனி வரைக்கும் பின்னல் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ இதை இப்படி கீழே இப்படி உள்ளே தள்ளி விட்டுட்டிங்கன்னா எந்த ஒரு இதுவும் தெரியாது உங்களுக்கு வெளியில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூபின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறோம். நல்லா நிறைய பின் போட்டுக்கோங்க. இது வந்து பின்னாடி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்மளுக்கு செல்ஃபாக இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது ஈஸி, பட் நீங்கள் வந்து அதை பின்னு போட்டு அழகாக செக்யூர் பண்ணால் தான் அது வந்து வீடு வர வரைக்கும் அப்படியே இருக்கும். அதனால் பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த யூபின் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கொண்டையெல்லாம் போடும்போது. ஓகேங்களா, எப்படி இருக்கு மச்சான், சூப்பராக இருக்குல்ல. இந்த சௌரி முடியோடைய எண்டும் சௌரி முடியோடைய ஆரம்பமும் நல்லா பின்னு போட்டு அழகாக உள்ளே வந்து தெரியாத மாதிரி பண்ணிக்கோங்க. இதோ ஸோ இது நம்மளுடைய ஃபஸ்ட் ஹேர் ஸ்டைல். எப்படி இருக்கு மச்சான், சூப்பராக இருக்குது சொல்லிட்டாரு மகி. இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம அழகு சேர்க்கறதுக்கு வந்து நீங்கள் மல்லிப்பூ இது மாதிரி வச்சுக்கலாம். ஃபுல்லாக வச்சிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும், பட் நான் வந்து இங்கே இப்படி ஹாஃபாக வைக்கிறேன். இப்படி வச்சு கட்டி விட்டுட்டு அதுக்கும் பின்னல் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாரிலாம் வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நிறைவாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். எங்கடா பின்ன காணா, எல்லாத்தையும் எடுத்துட்டான். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா, எப்படி இருக்கு மச்சான். இதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும்போது காதில் இந்த கம்பளி பூச்சி தான் நம்மளுக்கு அழகு சேர்க்கும். ஸோ கண்டிப்பாக முடி அங்கே வரலனாலும் நீங்களே எடுத்து நூல் கண்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு, டெய்லரிங் கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த நூல் கட்டை எடுத்து இந்த முடி வந்து உங்களுக்கு ஸ்டைலாக இல்லை சுருண்டு இல்லைன்னா கொஞ்சம் முடி எடுத்து ஆலோவேரா ஜெல்லு போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே அதை வந்து அந்த நூல் கண்டு கட்டை இருக்கு பாருங்கள், காலியான நூல் கண்டு அதில் சுற்றி ஹேர்பின் போட்டு வச்சுக்கோங்க. ஹேர் ஸ்டைல் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அந்த கட்டையை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே அழகாக சுருண்டு நிற்கும், நல்லா ஹேர் செட் ஆகிடும் ஆலோவேரா ஜெல் போட்டதுனால. ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து செமையாக இருக்குது, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா அப்படி சொல்லுங்கள். அண்ட் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ திருப்தியாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ வரைக்கும் சொல்லிட்டே இருக்க மச்சா செமையாக இருக்குடான்னு. இப்போ வந்து நம்ம இன்னொரு ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். அதுக்கு வந்து இப்படி இந்த மாதிரி, அதாவது இதுவே எடுக்க வேண்டாம், கோடை எடுக்க வேண்டாம். நம்ம என்னடம்மா என்னம்மா இருமா வர்றேன். இப்படி கோடை எடுக்காமல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி இப்படி முடி எடுத்துட்டு இந்த முடியை என்ன பண்ணலான்னா, நீங்கள் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. வீட்டில் வந்து ரப்பர் பேண்ட் எங்கே இருக்குன்னே தெரியலை, அதனால் நான் இவ்வளோ பெரிய பேண்ட் எடுத்திருக்கேன். கருப்பு கலர் ரப்பர் பேண்ட் எடுத்து இப்படி இருத்தங்கோ முடி, இன்னும் முடி அடர்த்தியாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த இது. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி ஹாஃபாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லூஸ் விட்டு இப்படி ஹாஃபாக எடுத்துட்டு இப்படி. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி இங்கே இருக்கட்டும். நம்ம பேண்டு போட்டால் தான் தெரியாது, இதில் ஒரு நாட்டு இருக்குது அதனால் உங்களுக்கு அது தெரியுது. அடுத்து வந்து இங்கே என்னடா தம்பி எது கூக்குமா. அதே மாதிரி இந்த இதுவும் எடுத்து இப்போ இங்கே அதே மாதிரி ஒரு பேண்டு போட்டுக்கலாம். குட்டி ரப்பர் பேண்டுன்னா பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணுறது டப்புன்னு முடியும், இது பெருசாக இருக்குது, சுத்த சுத்தம் வந்துக்கிட்டே இருக்குது இது வரைக்கும் போதும். ஸோ இதுவும் வந்து இப்படி நம்ம உள்ளே எடுத்து விட்டுடலாம். இதை வந்து இப்படி முடியை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் பார்க்குறதுக்கு கற்பாம்பூச்சியை கவுத்தி போட்ட மாதிரியே இருக்கும், அழகாக இருக்குல்ல, நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து அடுத்து இங்கே எடுத்துக்கோங்க, முடியை வந்து சைடில் கோம் பண்ணிக்கோங்க இப்படி சைடில், எதுவும் பிசுறு இல்லாமல். இப்போ இங்கே ஒரு பேண்டு, இதோ இந்த பேண்டு போட்டுக்கிறேன் நான், பேண்டு பற்றாக்குறையாக இருக்குது. போதும், இப்போ இதையும் இப்படி உள்ள. ஸோ இப்போ இந்த முடியை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே தெரியுதா மச்சான் அழகா? சரி, இப்போ இங்கே காது கிட்ட அதே மாதிரி
முடி எடுத்து இதெல்லாம் வந்து செல்ஃபா நம்மளே பண்ணிக்கலாம், யாரோட ஹெல்ப்பும் இல்லாம உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏண்டா திட்டுறா தம்பி? அம்மா என்னம்மா கூவா, உள்ள கூ இருக்கு எடுத்துக்கடா. இப்ப இதையுமே இப்படி நம்ம என்னடா தம்பி எங்கடா அந்த கூ, இதா இந்தாடா ரெண்டு கூ, இந்தா இங்கேயும் பேண்டை போட்டுட்டு நீங்க வந்து இன்னும் எடுக்கிறதுனா அடுத்த கூட முடி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி எடுத்துட்டு இதை டைட் பண்ணிட்டு இந்த இடத்துலையும் கொஞ்சம் இப்படி முடியை வந்து இப்படி லூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஹேர் ஸ்டைலும் முடிஞ்சிடுச்சு. அங்கங்கே இந்த முடியெல்லாம் லைட்டாக இப்படி லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து அமிங்கி இல்லாமல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மச்சா எப்படி இருக்கு? இப்போ நம்ம இப்படியே விட்டுட்டு நீங்கள் லூஸ் ஹேர் விட்டாலும் அது வந்து நம்மளுக்கு அழகாக தான் இருக்குது. இல்லை நீங்கள் வந்து இதை நம்ம இப்போ சௌரி முடி வச்சு கொண்ட போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் கூட பண்ணாலும் சூப்பராக இருக்கும். பட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பின்னாடி இப்படி பாதியாக இப்படி உங்கள் முடியை எடுத்துருங்க. இந்த முடி மட்டும் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். இந்த இப்படி எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் மேலே சும்மா கொஞ்சம் ஒரு சின்ன கொண்ட மாதிரி போட்டுருங்க, கீழே அந்த முடி இறங்கி வரக்கூடாது, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட ஹேர் எக்ஸ்டென்ஷன் எடுக்கலாம். ஸோ இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் எடுத்து எல்லா கிளிப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடியா? இப்போ எடுத்து இதை நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே கரெக்டாக அளவு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ஹேர் எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் என்னென்னா, சில ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறீங்க இது எந்த வாங்கினீங்க, லிங்க்கு கொடுங்கன்னு. இதை வந்து இதை விட குவாலிட்டியாக எடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு நிறைய வாட்டி தோணியிருக்கு. அதனால தான் இதோடைய லிங்க்கை நான் கொடுக்கல உங்களுக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நான் ஒரு இது சொல்லி அதை நீங்கள் வாங்குவீங்கல்ல, அதுக்காக தான் நான் அதை யோசித்து சரி இன்னும் நல்லதாக எடுக்கட்டும் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ இதை வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் தான் நம்மளுக்கு சௌரி முடினா மூணு இல்லடா இதெல்லாம் ஒரு பொழப்பு. இப்போ இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். சௌரி முடி அப்படின்னும் போது நம்மளுக்கு இப்படி மூணு கால் இருக்கும், அதனால் நான் அதை நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் வளைக்க முடியாது. பட் ஹேர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது வந்து ஃபுல்லாக நம்மளுடைய ஒரிஜினல் ஹேர் மாதிரியே இருக்கும், மூணு பிரிவுலாம் இல்லாமல். ஸோ அதை எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இவன் வேற கண்ணாடியை மறைக்கிறான் நம்ம தான். இப்போ இதை வந்து இப்படி ரெண்டு இதுவாக பிரிச்சுக்கலாம். நம்ம இந்தா தெரியுது பாருங்கள், பிட்டு பிட்டா இதெல்லாம் என்னோட முடி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை ஏதாவது ஒரு பக்கம் நம்மளோட முடியை சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டு பார்ட்டாக இருக்கா, லென்த்தாக இருக்கிற முடி வந்து கொஞ்சோண்டு நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அதாவது மூணு கால் தான், பட் ஒரு இது மட்டும் சின்னதாக இருந்தால் போதும். ஸோ அது மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பய பண்ணதில் முடியெல்லாம் சிக்காகி போச்சு. ஆனால் ஹேர் எக்ஸ்டென்ஷன் தானே அப்படின்னு விடாமல் அதையுமே நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கனா கண்டிப்பாக அதுக்குமே ஷாம்பு போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணி காய வச்சு வச்சுக்கோங்க. என்னாச்சுப்பா? இதோ இந்த மாதிரி இதை மட்டும் எடுத்துக்கலாம். சும்மா இதை இங்கே எதுக்கு இப்படி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்னா, வாங்க இங்கே வாங்க, இங்கே உட்காருங்க. ஒரு பீதியிலேயே தலை வர்றதா இருக்கு. ஸோ இப்போ ரெண்டு பார்ட்டாக நம்ம பிரித்தோம்ல, ஒரு பார்ட்டை வந்து ஒரு பின்னல் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நான் என்ன சொல்வேன்னா, நல்ல விக் செய்கிற கடையில் போயிட்டு ஒரிஜினல் ஹேரில் சூப்பராக ஒரு செட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிக்கு விழாது, நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து சிந்தட்டிக் நினைக்கிறேன், இதெல்லாம் சிக்கு விழுந்தால் நம்ம கொஞ்சம் ரொம்ப பார்த்து பார்த்து எடுக்கணும். ஸோ நம்ம இதை வந்து லென்த்தாக ஒரு பின்னல் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு என் முடியோட சேர்த்து ஒரு பின்னல் போட்டுக்கலாம். என்ன மண்டையில் புழு மாதிரி தனியாக தொங்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு பின்னல் நம்ம பின்னியாச்சு, இப்போ அடுத்த பார்ட்டை இன்னொரு பின்னலாக பின்னிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரெண்டு பார்ட் இருக்கா, இந்த பிசுறு பிசுறாக இருக்காது என்னோட ஹேர். ஸோ உங்களோட ஹேர் எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நம்ம இதை எடுத்தோம் பாருங்கள், இந்த ரெண்டு பின்னலையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே ஃபஸ்ட்டு கால் இருக்குல்ல, இந்த காலில் இப்படி இந்த முடியை உள்ளே விட்டுடலாம். இதோ இப்படி நீங்கள் பின்னும் போதே ரொம்ப டைட்டாக. என்னம்மா இது பிரியாணியா? எடுத்துக்கடா, இந்தா எடுத்துக்கோ. ஏ சூப்பர், ஒரு கால். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குல்ல, இந்த காலில் இந்த முடியை உள்ளே விட்டுடணும்.
சோ இப்போ இந்த முடியை வச்சே நம்ம இந்த ரெண்டு பின்னலையும் இப்படி அழகா ஒண்ணு சேர்க்க போறோம். சாய் குட்டி பாத்தீங்கன்னா என்ன வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ எடுக்கவே விட மாட்டேங்கிறான். நீங்க இவ்வளவு நேரம் பாத்திருப்பீங்க அவன் பண்ணதை. இங்க பாருங்க, இதெல்லாம் எனக்கு ஒரு வேலைன்னு கொடுக்குறான். நான் தலை பின்றேனா இவனுக்கு மசாஜ் பண்ணி விட சொல்லி இதை எடுத்து கொடுத்து என்கிட்ட அழுதுகிட்டு கிடக்குறான். ஓகே வாடா, போதுமா போதுமா, அக்காவுக்கு போய் மசாஜ் பண்ணி விடு. இந்தா போய் அக்கா தலைக்கு பண்ணி விடு. அம்மாடி இங்கே வாடா, சீக்கிரம் ஓடியாங்க. ம், மசாஜ் பண்ணட்டும், நம்ம இங்கே முடிச்சு விட்ருவோம். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், எனக்கு முடி இப்படி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பின்னு போட்டுக்கிறேன். எல்லாருக்கும் இதே முடிதான் இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வெட்டிலாம் விடலை அப்படின்னா எந்த பிசரும் இல்லாமல் ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஹேர் ஸ்டைல். ஸோ இப்போ நம்ம எண்டில் இப்படி பேண்டு போட்டுக்கலாம். ம், போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பின்னலோட இதுவும் பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக தெரியும். என்னடா இவன், பின்னலும் பார்த்தீங்கன்னா அடர்த்தியாக தெரியும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் அப்புறம் முன்னாடி இப்படி பின்னல் போட்டு நம்ம முன்பக்கமாக இப்படி வச்சுக்கிறது வந்து பார்க்கறதுக்கு செம அழகாக இருக்குது. ஸோ ரெண்டு ஹேர் ஸ்டைலுமே நான் இன்றைக்கி பண்ண ரெண்டு ஹேர் ஸ்டைலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பொருளை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம எங்கன்னா வெளியில் போகும்போது ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் எம்மே. ஸோ நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.